ஹாய் பார்னி டக்கின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஹார்மோனிக் அண்ட் ஃபிஃப்த் ஹார்மோனிக் ரிலேயில் இருக்கிற செட்டிங்ஸை பற்றி நம்ம டீப்பராக பார்க்க போகிறோம் இது வந்து ஏன் பிளாக் பண்ணுது டிஃப்ரென்ஷியலையும் அதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸோட கம்மியாக இருந்தால் ஏன் பிளாக் பண்ண போகுது இந்த ரெண்டுத்தையும் பற்றியும் நம்ம இதில் டீப்பராக பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு கேஸ் ஸ்டடிஸ் எடுத்துப்போம் இப்போ நம்ம நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மரை எனர்ஜைஸ் பண்ணக்குள்ளே அதோடய ப்ரைமரி சைடு செகண்டரி சைடு வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூ செகண்ட்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகக்குள்ள அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் வந்து டிஃப்ரென்ஷியல் கரண்ட் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது அதனால நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்கப்பும் ஆகாது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் ட்ரிப் கொடுக்காது இவன்தோ நம்மளுக்கு ஹை கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் ஆனால் இதுவும் நம்ம இன்னொரு கேஸ் நம்ம பார்ப்போம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து எனர்ஜைஸ் பண்ணக்குள்ளே அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இல்லைனா ஹார்மோனிக் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு சிஸ்டத்தில் ஹார்மோனிக் ஹையாக ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த அஃபெக்டால் நம்மளுக்கு செகண்ட்ரி கரண்ட் வந்து ரொம்ப ஹையாக ப்ரொடியூஸ் ஆகுது இந்த செகண்ட்ரி கரண்ட்டு ப்ரைமரியோட ரொம்ப ஹையாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு இங்கே கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் வந்து பிக்சருக்குள்ளே வந்துடும் டிஃப்ரென்ஷியல் பிக்கப் ஆகி நம்ம டிவைஸை ட்ரிப் பண்ணி விட்றோம் நம்மளை வந்து இப்போ வந்து நம்ம ஹார்மோனிக் பிளாக்கிங்னு ஒன்று பிக்சருக்குள்ளே எடுத்துகிட்டு வரலண்ணா ஸோ நம்ம வந்து இப்போ வேவம் கொஞ்சம் டீப்பராக பார்ப்போம் இப்போ இந்த வேவ்ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் ஹார்மோனிக்கு வந்து டிவைஸில் இருக்குது இந்த ஹார்மோனிக்க வச்சு இந்த அன்வான்ட் ட்ரிப்பை வந்து நம்ம ப்ளாக் பண்ண யூஸ் பண்ணுறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ஹார்மோனிக்கு வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபிஃப்த் ஹார்மோனிக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் இ இதை வந்து நம்ம ரிலே டிடெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ரிலே என்ன பண்ணுனா டிஃப்ரென்ஷியலை பிளாக் பண்ணிடும் ஈவன் தோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்கப் ஆனாலும் டிஃப்ரென்ஷியல் ட்ரிப்பு கொடுக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனிக்கு வந்து நம்ம ரிலேயில் வச்சுக்கிற செட்டிங்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அது வந்து டிஃப்ரென்ஷியல் ட்ரிப்பாக அலோவ் பண்ணிடும் ஏன் வந்து இந்த செட்டிங்ஸ் கீழே வந்தால் பிளாக் பண்ண மாட்டுது டிஃப்ரென்ஷியலை இது வந்து எல்லாேருக்கும் டவுட் இருக்கும் அந்த டவுட்டை வந்து நம்ம இந்த செக்ஷனில் க்ளியர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேஃபோமே கொஞ்சம் டீப்பராக போய் பார்த்தீங்கன்னா அந்த வேஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்சியன் ஸ்டேட்டில் இருக்கும் அந்த இதில் வந்து ரொம்ப ஹையாக ஹார்மோனிக் இருக்கும் அது வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ரீச் ஆகிடும் அந்த ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வராப்ப நம்ம ஹார்மோனிக்கும் ரொம்ப அதே அதேமாதிரி நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி செகண்டரியோட கரண்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா ஐ டிஃப்ரென்ஷியல் ரொம்ப கம்மியாகிடும் சப்போஸ் அந்த ஹார்மோனிக் கம்மியானதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஐ டிஃப்ரென்ஷியல் சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் ட்ரிப்பு கொடுக்கணும் ஏன்னா அது மேபி சம் அதர் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து அந்த டைமில் பிளாக் பண்ணக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருக்கோம் நம்ம வந்து இப்போ எண்ட் ஆஃப் த செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் நான் நம்புகிறேன் இந்த செக்ஷன் வந்து உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு இந்த செக்ஷன் உங்கள் நண்பருக்கு இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி